வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா, இப்போ ஜனவரி 26 வருதுண்ணா, அது குடியரசு தினமா இல்லை சுதந்திர தினமா? சுதந்திர தினம் தான் வரும். புரியலண்ணா, சுதந்திர தினம் தான் வரும். சுதந்திர தினம் எப்படி நான் கரெக்டாக சொல்லுங்க? சுதந்திர தினம் வரணும்னா சுதந்திரமாக இருக்கிறதா சுதந்திர தினம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். வேற ஒன்றும் அப்படிங்களா? இப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். எங்கே இருக்கோம், எங்கே இருக்கிறோம்? எல்லாம் திருட்டு பசங்க தான் இருக்கிறாங்க. உட்காந்துட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னா புரியல. இப்போ பாட்டு பஜையில் தான் உட்காந்துருக்கோம். சைனா இருக்குது. எவ்வளோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் படுத்தாலும் எல்லாமே திருட்டு பசங்க இருக்கிறாங்க. இருக்கிறது தான் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சா என்னென்ன ஆகும், எப்படி இருக்கும்? கிடைத்த தமிழ்நாடு கெத்து. காலம் கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிருக்கிற. அது என்ன, போலீஸ்காரங்க தான் பண்ணணும். எல்லாமே போலீஸ்காரங்க தான் ஒத்துழைக்கணும். இன்னும் ஒத்துழைக்கணும் தானா? நம்ம ஒத்துழைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் திருட்டு வழியை காட்டுறாங்க. நீ டிவியில் கூட போடு, என்ன கூட போட்டு கொடு, இதெல்லாம் இது. அவன் போலீஸ்காரன் தான் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு 3 லட்சம் ரூபா இருக்குது, என் வீடு நான் பூட்டு போடுறேன்ட்டு அவங்க சாவியை வாங்கி அவங்க பூட்டு போயிடுறாங்க. போலீஸ்காரன்ட்ட சொல்லிட்டு இவன் போலீஸ்காரன் திருடனை விட்டு திருடின்னு போயிடுறாங்க. ஆள் பாதி போய் பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான், புரியுதுங்களா? தான் நடக்குது. ஓகே, சுதந்திரம் கடைசி எத்தனை வருஷம் ஆகுது இருக்கும் நம்மளுக்கு? அது தோராயமாக தெரியாது. நான் எப்போ கடைசிதாச்சும் தெரியுமா, எந்த வருஷம் கடைசி? தெரியாது, நீங்கள் சொல்லுங்களேன். இதெல்லாம் இது எனக்கு, நான் அப்போலாம் பிறந்திருக்க மாட்டேன். அப்போலாம் பிறந்திருக்க மாட்டேன். நான் பிறந்திருக்க மாட்டேன். நான் காந்தி தாத்தாலாம் தெரியும், டிவியில் பார்த்துருக்கேன். வேறு ஒன்று, யார் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது? எனக்கு வந்து பார்த்தா ஜிகே வாசன். ஜிகே வாசன், ஜிகே வாசன் காங்கிரஸ் தலைவர். அவர் தான் மெயின். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. நீங்கள் யார்கிட்டோனா கேளுங்க. எங்கள் அப்பா தான் கட்சிக்காரு. ஜிகே வாசன் தான் மெயின். அவர் தான் யார் நம்ம. சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். வணக்கம். ஜனவரி 26 அது என்ன நாள், சுதந்திர தினமா இல்லை குடியரசு தினமா? சுதந்திர தினமா. புரியல, சுதந்திர தினம். சுதந்திர தினம் கரெக்டா? சுதந்திர தினம் தானே? எப்படி சொல்கிறீங்க? புரியல எனக்கு. அவருக்கு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. வாங்க ப்ரோ. ஜனவரி 26 அது என்ன நாள் ப்ரோ, சுதந்திர தினமா இல்லை குடியரசு தினமா? சுதந்திர குடியரசு தினம் தானா? கரெக்டா? கரெக்டாக தான் நினைக்கிறேன். அப்போ சுதந்திர தினம் எப்போ? ஆகஸ்ட் 15. கரெக்ட் சொன்னது, கரெக்ட் தான் நினைக்கிறேன். இல்லை அவனுக்கு எதுவுமே தெரியாது, அந்த படிப்புகள் தமிழ்ந்து அவனுக்கு கிடையாது. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நம்ம கொஞ்சம் 10th வரைக்கும் படிச்சுக்கிறோம். சுதந்திரம் கிடச்சி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு ஏதாச்சும் தெரியுமா, இல்லை எப்போ கிடச்சின்னு தெரியுமா? அந்த இது உள்ளே போகிறதில்ல. நான் நம்ம நான் 7வது பாஸ்ண்ணேன். அடே வண்டூர் விட்டான் தலையா, நான் SSLCடா. நீங்க SSLC ஃபெயில்ண்ணே, நான் 7வது பாஸ்ண்ணேன். அந்த ஒரு சப்ஜெக்ட் உள்ளே போகல, சும்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது அவ்வளோதான். சரி, சுதந்திரம் தினமும் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த நாட்டில் தமிழ்நாட்டை சுதந்திரமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணா. எப்படி சொல்கிறது, நம்ம நாட்டுக்குள்ளே வேறு ஒரு ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம தமிழர்களுக்குன்னு உருவாங்கின நாடு தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது. இதில் வந்து ஹிந்திக்காரனுங்க நிறைய பேர் வந்துட்டானுங்க. எங்கே பார்த்தாலும் அவனுங்க தான், இப்போ ஃபுல்லாகவே அவனுங்க தான். அரசியல்னு யாராச்சும் வந்தாங்கன்னா ஹிந்திக்காரனுங்க இருக்கக்கூடாது, அதுதான் மெயினே. நம்ம நாட்டில் ஹிந்திக்காரங்க இருக்கக்கூடாது. நமக்கு வேலை இல்லாமல் ஆகிடுதுன்னா நமக்கு சம்பளம் கம்மியாகிடுது, நமக்கு எல்லாமே கம்மியாகிடுது. ஹிந்திக்காரனுங்க இருக்கக்கூடாது மெயினாக, அவ்வளோதான், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அது நமக்குள்ளே உள்ளதுண்ணா. ஹிந்திக்காரங்க வரக்கூடாது இல்லையா நம்ம நாட்டுக்குள்ள. மற்ற நாட்டு முன்னாடி இங்கிலீஷ் பிரிட்டிஷ் நாடுங்க வந்ததுனால தான் காந்தி இவங்கெல்லாம் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அடுத்தது வந்து இவனுங்க வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இவனுங்களும் இதில் இல்லாமல் பண்ணுமா இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு கோரிக்கை. ஆமாம். சரி, சுதந்திரம் யாருக்கு வாங்கி கொடுத்தா ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் எல்லாருமே சொல்கிற மாதிரி காந்தி, நேதாஜி அப்படி சொல்லிருக்கிறாங்களே, அவங்க தான். அவங்க தானே, நமக்கு தெரியாது நான் அவ்வளோ அதெல்லாம். நன்றி, தேங்க்யூ. 26 என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே, குடியரசு
வருஷம் வருஷம் 70 ப்ளஸில் இருக்கும் கரெக்டாக தெரில நினைக்கிறேன். 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம். ஸோ அதுலேருந்து கணக்கு போட்டோம்னா 60 ப்ளஸ் 70 75. சரி ஓகே ப்ரோ, அது ஓகே. எந்த இயரில் கடைசி ஏதாவது தெரியுமா? ஆ, இண்டிபெண்டன்ஸ் வந்து 1947, ரிபப்ளிக் வந்து 77 நினைக்கிறேன். இந்த வருஷம் 77. ரிபப்ளிக் வந்து என்ன இயர்னு தெரில. 1950. ஷோர் இல்லை, நான் நினச்சே அவர் சொல்லிட்டார். ஆ ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரிபப்ளிக் பண்ணிடுங்க, பரவாயில்ல. இப்போ ரிபப்ளிக்கில் வந்து மிஸ் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் குடியரசு தின நாள் நல்வாழ்த்துக்கள். இந்திய குடிமகன்கள் எல்லோருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் எவ்ரி ஒன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி, January 26 என்ன டே ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இல்லை. என்ன டே? ரிபப்ளிக் டே. கரெக்டா, ரிபப்ளிக்கா இண்டிபெண்டன்ட் டேவா? இண்டிபெண்டன்ட். ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ட் பிரிட்டிஷ்காரங்க அப்பதான் நம்மளுக்கு விட்டு போயிட்டாங்க முழுசா. ஜெயிக்கு விட்டு போல. சரி, எப்ப சுதந்திரம் கிடைச்சது? முழு சுதந்திரமா? ஆமாம். எந்த இயரில்? 1847 ஹலோ, என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? January 26 என்ன டே ஞாபகம்? இண்டிபெண்டன்ட் டே. ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டேவா? அப்ப August 15 இண்டிபெண்டன்ஸ். கரெக்ட்ங்களா? எல்லாருக்கும் விஷ் பண்ணிருங்க ரிபப்ளிக் டே. ஹேப்பி ரிபப்ளிக் டே. தேங்க் யூ. வணக்கம்மா. January 26 என்ன டே ஞாபகம் இருக்கா? ரிபப்ளிக் டேனா? கரெக்ட்ங்களா? நீ கரெக்ட்னா? அப்ப August 15 ஏ டே நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த டேட் தான் ரிபப்ளிக் டே. இண்டிபெண்டன்ஸ் டே. அதுவும் புரியல சலா. அதுவும் அதுதான் எனக்கு. என்ன கிடைச்சதா? சரி, எப்போ ரிபப்ளிக் வந்து ஞாபகம் இருக்குங்களா? தெரியலண்ணே. இயரில் எதுவும் தெரியலண்ணே. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒர்க் பண்ணுங்கண்ணே. இப்போ டீச்சர்ஸ்ன்னு நீங்கள் எந்த இயரில் வந்து ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் எதுவுமே ஞாபகம் இருந்தேன். எல்லாத்தையும் அப்படியே விட்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கணும் தான் இதெல்லாம் நோண்டி எடுக்க வேண்டியது. நான் கேட்டதா அவர் வந்து வந்து ரீமெம்பர் பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மாற்றி விடுற மாதிரி இதான். வணக்கம். வணக்கம். January 26 என்ன டேப்பா? ரிபப்ளிக் டே. அப்போ August 15 இண்டிபெண்டன்ஸ் டே. கரெக்டா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? தெரில டிஃப்ரென்ஸ் இல்லைப்பா. அதாவது நீ January 26 வந்து ரிபப்ளிக் டே என்ன? சரி, August 15 வந்து என்ன டே? இண்டிபெண்டன்ஸ். August 15 வந்து சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சது என்ன? எப்போ?
ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திரம் கிடைச்சது கரெக்டா. அதான் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டுமே? வருது Thank you again. சொல்லுங்கடா ஜான்வரி 26 என்னடி குடியரசு தினம்னா? கரெக்டா கரெக்டா குடி குடி ஏதோ சொல்லுவாங்கடா குடியரசு தினம்னா என்னடா ஏதோ சொல்லுவாங்க இல்லடா என்ன நானே சொல்றேன் யாருன்னா குடியரசு தினம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ்னா? கரெக்டா இண்டிபெண்டன்ஸ் கரெக்டா. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அது கொடி அது கொடி ஏத்துறதுன்னா இது சுதந்திர தினம். எதுக்கு கொடி ஏத்துறாங்க எதுக்கு சுதந்திரம் கொண்டாடுறாங்க? ஆ இங்கிலீஷ் வந்து அதான் விலகாரங்கள்ட்ட இருந்து தமிழ்நாட்டிலையும் காப்பாத்துறாங்களா அதனால கொண்டாடுறாங்க. அது கொண்டாடுறாங்க. எந்த இயர்ல வந்து தெரியுங்களா இண்டிபெண்டன்ட் டே இல்லை ரிப்பப்ளிக் டே எந்த இயர்ல வந்து தெரியுங்களா? நான் பிராமிஷா தெரியாதுண்ணா பிராமிஷா தெரியாதுண்ணா. என்ன பண்ணுறீங்க? நான் ஐடிஐ படிக்கிறேண்ணா. ஐடிஐ படிக்கிறேன். சரி அதாவது வந்து ரிபப்ளிக் டே எந்த இயரில் வந்தனா 1950. கரெக்டா 1950 தானே சதீஷ்? கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அதெல்லாம் மியூட் போட்டுருங்கண்ணா. அடுத்து வந்து இண்டிபெண்டன்ட் வந்து 1947. ஓகேங்க இதுதான். சரி எல்லாருக்கும் வந்து ரிபப்ளிக் விஷ் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கணும் சொல்லு. சளி வரல இடம் பிடிச்சிருந்தா நான் கொஞ்சம் இன்னொரு சொல்ல கரெக்டாக சொல்லிடுறேன். ரிபப்ளிக் டே அப்படின்னா எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்கள் ரிபப்ளிக் டே. ஓகேவா? ஓகேப்பா தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம். ஜனவரி 26 என்ன டே ஞாபகம்? ஜனவரி 26 குடியரசு நாள். குடியரசு நாள் எனக்கு அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். எல்லா என்ன இது வரைக்கும் நிறைய எனக்கு எனக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற யூடியூப் சேனல் நிறைய நண்பர்கள் உங்களுமே இருக்காங்க. என்னை ஆளாக கிடந்த அவங்க தான். ஓ அதான் நீங்கள் தான் உங்களுடைய குரூப் தான். அவங்களுக்கு என்னுடைய குடியரசு தினத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஆறுயிர் நண்பர் ஹைகோர்ட்டில் லீடிங் லாயராக இருக்கார் மிஸ்டர் மார்டின் ஜெயக்குமார் சார். என்னுடைய எனக்கு வந்து வெல்விஷர். எல்லாமே எல்லா விஷயத்துலையும் வெல்விஷர். அவருக்கு இந்த குடியரசு நாளில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ.